ஹலோ, ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் அல்மே தமிழில் பிரியங்கா வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியை பாராட்டினது. அதுவும் யார் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெருப்பு நாடே பாராட்டியிருக்காங்க. ஜூலி ஃபர்ஸ்ட் சீசனில் எதார்த்தமாக தெரியாத ஒரு தப்பை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவிஷனில் வேலை பார்த்து ஆர்கானிக்காக சேஞ்ச் ஆகி பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய மக்களை சம்பாரிச்சிருக்காங்க. அண்ட் பீப்புள் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலியை. உன்னை பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க, சீசன் முடிஞ்சு ஒரு 15 நாள் கூட ஆகல, ஒரு 6 நாளே பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஆளாக தெரியுற, எது உண்மை உன்னை பார்த்தா ஃபேக்காக தெரியுதுன்னு சொல்லிட்டு நெருப்பிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு வழக்கம் போல் ஏதோ ஏதோ சொல்லி பேசி பிரியங்காவை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. பட் பிரியங்கா பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸே ஆகலை. அண்ட் நல்லா கிளியராக தெரியுறாங்க, எது நெருப்புனே உண்மையிலே அவங்களுக்கும் புரியலை. ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருக்காங்க, இது நெருப்பா அது நெருப்பான்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரிலடா அப்படின்ற மாதிரி தான் பிரியங்கா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ மற்ற யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 ஒரு வேற நெருப்பை பார்த்தோம். அண்ட் சீசன் அல்டிமேட்ல பார்த்தீங்கன்னா வேற நெருப்பை பார்த்தோம். ஸோ அவர் ஒரிஜினாலிட்டி என்னன்னே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் இருந்திருக்காங்க எல்லாருமே அவரை சுற்றி. ஸ்கூல் காலேஜில் நெருப்பு வந்து அம்பியா இருந்திருக்காரு தமிழ் தெரியாம. அதே அண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 பார்த்தீங்கன்னா அண்ணனா இருந்திருக்காரு. அண்ட் பிக் பாஸ் அல்டிமேட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி மோட்ல இருந்திருக்காரு.